இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் சிமுலேட்டர் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்க்கியூட்டை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே முதற்கொண்டு நீங்களே வந்து டிசைன் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து டிவெல் ஸ்டார்டர் வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்னும் இந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னென்ன எல்லாம் பண்ணலாம், இதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இதை வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே நார்மல் டவுன்லோட் மாதிரி தான், ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து விண்டோ இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ டெலிட் பண்ணிடலாம், இல்லை நியூ ஃபைல் கொடுத்து நான் சேவ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எப்படி இப்படி தான் இருக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சர்க்கியூட் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல், சேவ், ஓப்பன், பிரிண்ட், ப்ரிவியூ அவ்வளோதான் இருக்குது. எடிட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல், டிசெலக்ட். விண்டோவில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், லைப்ரரி, லிஸ்ட், யூஸ்டு எலமெண்ட்ஸ், ஷோ பிரிண்ட், பேஜ் லிமிட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நியூ டிராயிங் பண்ணுறேன், என்னோடய டிராயிங் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லைப்ரரி வந்து எடுத்து வச்சுக்கணும். எங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இல்லை இங்கே வந்து லைப்ரரி வந்துடும். இந்த லைப்ரரியில் தான் உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஏசி பவர் சப்ளை, காம்பனன்ஸு, இண்டக்ஷன் மோட்டர்ஸு, சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரியில் வந்து டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சப்ளையில் வந்து த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவிங் மேலே வரும். சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை லைன் லைன் டூ நியூட்ரல். அதுக்கப்புறம் காமன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரிபோல் டபுள் ஸ்டேட் சுவிட்சு, த்ரிபோல் சிங்கிள் ஸ்டேட் சுவிட்சு, காண்டாக்டரு, லேம்ப்பு, லிமிட் சுவிட்சு, இதுமாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க காமனன்ஸு, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு, ஸ்டார் டெல்டா கனெக்ஷன், த்ரீ ஃபேஸ் மோட்ரு, இண்டக்ஷன் மோட்ரு த்ரீ ஃபேஸ், இதுமாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம சர்க்கியூட்டை ட்ரா பண்ணி நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அதேமாதிரி சிமுலேட் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம ஒரு எலக்ட்ரிக்கலில் எது மாதிரி இந்த காம்பனன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாமோ அதை எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து பிஎல்சி தெரியணும்னா உங்களுக்கு வந்து என்ஓஎன்சி காண்டாக்டரோட ஃபங்க்ஷன் தெரியணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக சிமுலேட் பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ நான் பிஎல்சியோட கோரிலேட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஃபேஸ், நான் இப்போ முன்னாடி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் ஸ்டார்டரு சிமுலேட் பண்ணி பார்க்குறது, அதை இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எப்படி சிமுலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன், த்ரீ ஃபேஸ் சப்ளை. ஸோ நம்ம வந்து த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து நமக்கு தேவை. ஸோ அதை வந்து இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து சிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ நம்ம பேஜுக்கு வந்துடும், இது வந்துடும். ஸோ இது வந்து இது கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மோட்டர் வேணும், அதனால் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணோன்னா மோட்டர் வந்து வந்துடும், அதை நம்ம வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காண்டாக்டர் போடணும். காண்டாக்டருக்கு வந்து நம்ம வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால நார்மலி ஓப்பன் காண்டாக்டர் த்ரீ, நார்மலி ஓப்பன் காண்டாக்டர் எடுத்துக்கிறோம். டபுள் பண்ணோன்னே இப்படி வந்துடுது. இதை வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட்னு வரும். இது 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த காண்டாக்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நார்மலி ஆன் பட்டன், ஆஃப் பட்டன், ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன். ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், அதேமாதிரி ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிள்ஸ் வந்துடும். ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்ளை டேரெக்டாக எடுக்கலாம், இல்லை இதில் லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டிராயிங் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபர்தராக எதாவது அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா, ஸ்கெமேட்டிக் வந்து நீட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து லைன் ஒன் இன்னொரு சிங்கிள் ஃபேஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதிலேயே கொண்டு கனெக்ட் பண்ணுறா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் வந்துருச்சு, ஸ்டாப் பட்டன் வந்துருச்சு. நார்மலி ஓப்பன் காண்டாக்டர் வந்து ஒன்று வேணும் சீலிங் காண்டாக்டருக்காக, அது வந்து ஸ்டார்ட் பட்டனுங்க நம்ம பேரில் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காண்டாக்டர் கொடுக்கணும், இந்த என்ஓஎன்சி எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு காண்டாக்டர் வேணும். ஸோ அதை நம்ம வந்து
எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் 90 டிகிரியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காயில் எனேபிள் பண்ணுறதுக்கு நியூட்ரல் வேணும். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் கொண்டு வந்தாச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம வந்து சர்க்கியூட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கிளிக், இங்கே ஜஸ்ட் இங்கே வச்சிங்கனாவே இந்த ரெட் கலர் டாட் வருதுங்களா மவுஸ் கர்சரை, அதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே ப்ளூ கலராக மாறுதுல. இப்போ நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா லைன் வந்து வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது தப்பாக லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைனை செலக்ட் பண்ணி, இந்த லைனை செலக்ட் பண்ணி ரெட் கலராக மாறுச்சு, இப்போ நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அதே மாதிரி ஃபேஸ், ஓகேங்களா. இப்போ வந்து 3 ஃபேஸ் அப்பில் த்ரூ காண்டாக்டர் மூலிமா மோட்டருக்கு வந்துச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் போடுறோம். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்பில், சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு போய்ட்டு காண்டாக்டரோட காயிலுக்கு கொடுத்துட்டு நியூட்ரல் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து சீலிங் காண்டாக்டர் ஸ்டார்ட் பட்டனுக்கு பேரலாக இருக்கணும். இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பவர் வந்து கிடச்சிட்ருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண விட்டுட்டிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இப்போ கொடுத்துட்டிங்க, இது ஆன் பண்ணால் ஆன் ஆகுமானா கண்டிப்பாக ஆன் ஆகாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு காம்பனன்ஸ்க்கும் நம்ம வந்து அட்ரஸ் வந்து டிக்ளேர் பண்ணல, அது இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த மெயினாக வந்து இந்த காயிலோட அட்ரஸ் நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே மேலே 3 டாட் தெரியுதுங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன நீங்கள் பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து C1 கொடுத்துக்கிறேன். C1 கொடுத்தா இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து C1 வரும். அதே மாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன காயில்ஸ் கொடுத்துக்கணும் அது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ C1 காயில் சப்ளை ஆனாச்சுன்னா C1 இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும், இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அதுதான் இதனோட மீனிங். இங்கே வந்து ஸ்டார்ட், இது வந்து ஸ்டாப் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் சர்க்கியூட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த க்ரீன் ரன் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சிமுலேஷன் மோட் வந்துடுச்சு. இப்போ பவர் சப்ளை ரெடியாக இருக்குது. நான் வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ பிங்க் கலராக மாதிரி இருக்குல்ல, இப்போ வந்து சப்ளை வந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மோட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு கிளாக் வைஸில். ஸோ பிங்க் கலரில் வந்தது எல்லாமே இப்போ வந்து சப்ளை லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே சப்ளை இல்லைன்னு அர்த்தம் இந்த லைனில். ஸோ மீன்ஸ் இந்த ஏரியாவில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ரிலீஸ் பண்ணதுனால இந்த ஏரியாவில் சப்ளை இல்லைன்னு அர்த்தம். பட் ப்ராக்டிக்கலாக இந்த ஏரியாவில் இது வரைக்கும் சப்ளை இருக்கும், இது வரைக்கும் சப்ளை இருக்கும், ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே மோட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சர்க்கியூட்டை வந்து சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும் இந்த இதில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் N1 என்ன, NC என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதில் நிறையா நீங்கள் வந்து ஸ்டார் டெல்டா இருக்குது, இன்னும் நீங்கள் என்னென்ன வேணால் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சர்க்கியூட்டாவது சிமுலேட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் இது எல்லாமே ஏசி சப்ளை மட்டும்தான் இருக்குது, டிசி கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அது ஏதாவது சிமுலேட் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து முக்கியமானது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எந்த லைன் வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு லைனை வந்து இங்கே C1 கொடுக்காமல் விட்டுட்டேன், ஏதாவது தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா C1 பதிலாக M1 கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். கிளிக் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே எல்லாமே M1 மாறிடுச்சு. சப்போஸ் இங்கே நான் வந்து அட்ரஸே கொடுக்கல, நான் ஏதாவது லைன் அதை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எரர் வரும், அது எப்படி வருதுன்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த நியூட்ரலுக்கு பதிலாக நான் எடுத்து இப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, ஏன்னா நம்ம ரெண்டுமே டீங்கிற ஃபேஸில் தான் எடுத்திருக்கோம்.
So, அதனால் எனர்ஜிஸ் ஆகல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வேறு ஃபேஸில் கொடுக்குறேன் டெல் பண்ணிட்டு டூ ஃபேஸஸ் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் காயிலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து 440 வோல்ட் டைரெக்டாக வந்தால் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஏரியரும் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணும்போது நீங்கள் எதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா எந்த ஏரியாவில் தப்பாக கொடுத்துருக்கீங்க அந்த ஏரியாலாம் பிளிங்க் ஆகும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்து 440 வோல்ட்டில் நீங்கள் வந்து விளையாடணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஃபர்தராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ இது மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வீடியோ ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.